ஈரோடு கருமுட்டை விற்பனை வழக்கில் கைதான 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் போலீசார் நடவடிக்கை. வானகரம் அருகே வீட்டு உபயோகப் பொருட்கள் சேகரிக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து. பல கோடி மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். ஆப்கானிஸ்தான் மத்தியில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 30 மேற்பட்டோர் பலி. படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. ஆன்லைன் ரம்மி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. ரம்மி விளையாட்டை தடை செய்ய சட்டம் இயற்றுவது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 743,450 உயர்வு. ஒரே நாளில் 844,566 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் 21 தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.